கே கேஸ் வணக்கம் ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு அவங்க எல்லாரையும் வரவேற்கேன் அப்புறம் நம்ம ஸ்டுடியோ செட்டப்புக்கு வந்திருக்கோம் இங்கே விரட்டி விட்டிக்கு இப்போ வேறு வழி கிடையாது நம்ம இங்கே உட்காந்து ஆகணும் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சிம்பிளான பேரக்குடா டியூப்ஸ் சீலா அப்படி வந்து பல இடங்களில் சொல்கிற பேரகுடா அப்படிங்கிற பல்லு உள்ள அந்த மீனவர்களுக்குள்ள ஒரு சிம்பிளான பேரகுடா டியூப்ஸ் அப்படிங்கிற லூர் பாரகுடா மீனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் போட்டிலலாம் போகிறவங்களுக்கே தெரியும் மீன் அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன லூர் போட்டாலும் அடிக்கும் என்ன லூர் போட்டால் அடிக்கும் நம்ம இந்த நேரங்களில் ஆனால் எப்படி வந்து விலை குறைவான லூர் போட்டு மீனை பிடிக்கிறது அப்படிங்கிற சிம்பிளான எருட்கள் வைத்து இந்த லூரை வந்து எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ப பதிவு நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் எஸ்பெஷலி வந்து ராடு வச்சு போட்டில் அப்படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வீடியோ பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் தேவைப்படும் அது வந்து எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள் கூட டியூப்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை ஓகே மேம் பரக்கோடா டியூப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டியூப்ஸ் தேவை அது அதுவும் இந்த கலர் இல்லைன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் வந்து பெஸ்ட்டு நார்மலாக வந்து இந்த வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டியூப்ஸ் சர்ஜரிக்கெல்லாம் பண்ணுற டியூப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எனக்கு எங்கே கிடச்சிச்சின்னா நம்மளுடைய டூ வீலர் ரிப்பேர் ஷாப் இருக்குல்ல அதில் என்ன பர்பஸ்க்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சவங்க பர்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதேச்சு நான் டூ வீலர் ஸ்பேர் பார்ட் வாங்க போன நேரத்தில் ஒரு கடையில் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு டியூபுக்கு வந்து ஒரு முப்பது ரூபாயா நாற்பது ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒரு டியூபு ரெண்டு ரெண்டு விதமாக டியூப் வாங்கினேன் நான் நீங்களே பாருங்கள் ஏற்கனவே நான் பேரகுடா டியூப்ஸு சும்மா மேலோட்டமாக பண்ணியிருக்கேன் அந்த டியூப்பில் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் லென்த்து வந்து இல்லை பெரிய முக்கியம் கிடையாது அப்ராக்சிமேட்டாக லென்த் உள்ளது வாங்கியிருக்கேன் நான் அது மேலே சொல்கிறேன் திங்கன்னா இஎம் இந்த பேரகுடா டியூப்ஸுக்கு வெயிட் கொடுக்குறதுக்காக அது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு என்ன சேலஞ்சுன்னா நமக்கு இங்கே கிடைக்கிற இஎம் எல்லாம் உள்ளே வைக்க முடியாது இதை ஹீட்டு கொடுத்தெல்லாம் வைக்கணும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை தான் இது ஹீட்டு கொடுக்கன்னு சொன்னோடனே ஒரு லைட்டர் வச்சுருங்க இந்த டியூப்பை நம்ம ஹீட் பண்ணி இந்த ஈயத்தை உள்ளே ஏற்றுவோம் ஏன்னா இது வந்து க்ரிம்பிங் ஸ்லீவ்ஸ் இந்த சொல்கிறோன்னே பேசிக் அந்த லைனை வந்து முறுக்கறதுக்காக உள்ளது நான் இங்கே ஷியோர் கேட்ச் அப்படிங்கிற பிராண்டோட ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம லைனை உள்ளே விட்டுட்டு இந்த லைனை லைனை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணுவோம் அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுடைய ஆன்லைன் பார்ட்னர் கேப்ரலோட வீட்டில் வந்து இது இது இருக்குன்னு நினைக்கிறேன் இதே கம்பெனிலேனாலும் வேறு கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் லிங்க் இருந்தால் நான் கொடுக்குறேன் ஒரு சின்ன சுவல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் சுவல் எடுத்தாலும் ஓகே நான் சின்ன சுவல்லே போதும் வேற கூட தானே சின்ன சுவல் போதும் கத்திரி கத்திரி எடுத்திருக்கேன் இந்த கத்திரி வந்து ஒயர்லாம் கட் பண்ண முடிஞ்சால் முக்கிய ஈஸியாக இருக்கும் டைனியர் அப்படிங்கிற ப்ராண்டோட வயர் லீடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஏழு நைலான் கோட்டட் வயர் லீடர் நான் வாங்கியிருக்கேன் இது நம்ம கேபி லாடோஸில் இது லிங்க் இது இருக்குது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவான்னு இருக்கும் நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இது ஒரு இது வாங்கினீங்கனாலே உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும் பத்து மீட்டர் இது இருக்குது அதில் அதில் கொஞ்சம் லைன் தேவை இதுக்கு தேத்திங்கன்னா இந்த பிளேயர் கிரிம்பிங் பிளே க்ரிம் பண்ணுறதுக்காக இந்த 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 இதுக்குள்ளே வச்சு முறுக்க வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்காக இது இல்லைன்னா நம்மளுடைய சாதா பிளேயரோ நோஸ் பிளேயரோ போதும் நம்ம நோஸ் பிளேயர் வந்து ஏற்கனவே திரும்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு வாட்டி சொன்னீங்க நான் இன்னும் வந்து திரும்ப மாற்றலை அப்போ அடுத்த வாட்டி இதே காமிச்சா பஞ்சாயத்து ஆயிரம் சொல்லிட்டு நாலே டைம் நல்ல ஓட்டமாக காமிச்சு விட்டுருங்க மன்னிச்சுருங்க சரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மஸ்டார்டோட ட்ரிபிள் ஹுக் நான் முன்னாடியே வாங்கி வச்சிருக்கேன் இல்லை இது வந்து நைன் ஃபோர் த்ரீ ஜீரோன்னு சொல்லிட்டு இது ஃபைவ் எக்ஸ் ஸ்ட்ராங் ட்ரிபிள் ஹுக்கு ஒன் சைஸ் போதுமானது பாரகுடாவுக்கு லைன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டான்னு சொல்லிட்டு ஒரு சைஸ்லாம் கிடையாது இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஜீரோ ஏன்னா முப்பதுலேருந்து வெட்டி வச்சுருக்கோம் ஜீரோலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒளைஞ்சது மாதிரி வரணும் இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் எடுப்போமே முதல்ல நம்ம வயர் லீட்டரை வந்து நம்ம ஈயத்துக்குள்ளே விட்றோம் இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம டியூப்புக்குள்ளே விட்டு இந்த சேடு தேவைக்கு எடுத்துக்கிட்டோம் சரி தான் இதுல இருக்கையிலே முக்கியமான சேலஞ்சிங்கான டாஸ்க்கு ஈயத்தை வந்து மேக்சிமம் உள்ள வைக்கணும் இது பேசிக்கா இந்த பேரக்கூடா டியூப்ஸ்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் இருக்கும் இது வந்து என்னன்னா இந்த ஈல் ஃபிஷ்ஷோ ஏதோ ஒரு மீன் ஈல ஏதோ ஒரு மீனை வந்து இது பண்றதுக்காக நம்ம காசு பண்ணி ட்ரீட் பண்ணுற நேரத்துல இந்த மாதிரி சுத்தி 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 வரணும் சுத்தி சுத்தி வரணும் அதுக்கு நம்ம இந்த வெயிட் கரெக்டாக இருந்தால் தான் இருந்தாதான் முடியும் இது ஆக்சுவலி வந்து நம்ம வைக்கிற நேரத்துல கொஞ்சம் கடினப்பட்டுட்டு இங்கே வரைக்கும் தான் வருவேன் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இதில் வந்து இந்த மாதிரி வைச்சாலும் பார்த்தீங்களா இந்த இந்த வெயிட்டோட எஃபெக்டில் இது தான் நிற்குது சுற்றி சுற்றி தான் வரும் அதனால் நம்ம இதை ஹீட் பண்ணி இந்த ஈயத்தை உள்ளே வைப்போம் ஹீட் பண்ணால் இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதோட விட்டம் இதோட டயமீட்டர் வந்து சின்னதாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இந்த ஈயத்தை உள்ளே வைக்க பார்ப்போம் சும்மா சேலஞ்சிங்கான டாஸ்க்கு பார்க்கலாம் ஹீட் பண்ணி உள்ள கொஞ்சம் வச்சிச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி அப்படி உள்ளே ஏற்ற வேண்டியதான் ஒரு வழியாக வெயிட் ஏற்றிட்டோம் சரியான பாட்டு தான் இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் களத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுத்துருக்கு மெயினாக நான் சொன்ன மாதிரி நம்ம லூர் வந்து இப்படி பெண்ட் இருக்கணும் அதுக்கு இந்த வெயிட் வந்து உதவியாக இருக்கணும் வெயிட்டோட வெயிட் வெயிட்டோட கணத்தினால இந்த எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரக்கூடா டியூப் இப்படி இருக்கணும் நம்ம கேஷ் பண்ணுற நேரத்தில் இப்படி வந்து சொல்ல சொல்லிட்டு வரணும் சரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு லைனை விட்டு கட் பண்ணி ஏன்னா இங்கே இந்த சைடில் சுவல் போட போகிறோம் இங்கே வந்து ஹூக்கு கட்ட போகிறோம் ஹூக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹூக்கு இருக்க சைடோட ஹெட்ஸில் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வெட்டிடுங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடிப்பட்ட மீனோட தலை மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் நாலேஜ் குறைவு நீங்கள் கொஞ்சம் நிறைய நல்லாவே கட்டிக்கிடுங்க வெட்டிடுங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஹூக்கை கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த ஹூக்கு இருக்க சைடில் எடுத்துகிட்டு இந்த பார்த்தீங்களா நம்மளோட கிரிம்பை உள்ளத்துக்கு போடுறோம் இந்த கிரிம்போ வந்து அது பார்த்திங்கன்னா ரெண்டு வரும் இது ஒரு சைடாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம ஹூக்க போடுறோம் ஹூக்க போட்டுட்டு இதை பெண்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா வளைகிறோம் வளைச்ச அந்த வளைவை வந்து அந்த திரும்ப அந்த கிரிம் போலியாக போடுறோம் ரொம்ப பெருசாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதில் எப்படி திரும்ப அழைச்சி போட்டாச்சு பண்ண வேண்டியது எல்லாம் இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம இது பண்ணணும் இப்போ இப்படி இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த லைன் வந்து இதாகி வந்துடும் என்ன சொல்கிறது இந்த லைன் வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த கிரிம்ஸை வந்து நம்ம இனிமேல் டைட் பண்ணுற நேரத்தில் இந்த ஹூக்கு வந்து கலராது இது வந்து டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைட்டாக டைட் பண்ணுங்கள் பிளேயர் தான் மன்னிச்சுக்கிட்டு திரும்பவும் துரும்பு விடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு நமக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது இன்னும் கிரும்ப ஒரு கல்லில் கொண்டு வச்சு நாலு இடி இடிச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த சைடு வந்து பேசிக்காக இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாக டைட்டாகிடணும் அதை இப்போ பண்ணுற பாருங்க உங்களுக்கு வெளியில் கல்லில் கொண்டு போய் இடி இடிச்சிட்டோம் இல்லை சரி நீ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இதில் இருக்க எக்ஸஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடோம் இது வயர் லீட்டராக இருந்தாலும் நைலான் கோட்டிங் இருக்கனால ஈஸியாக கட் பண்ண முடியும் ஜம் ஒரு சைடு ஜம் 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 ஆ ஜ கைஸ் ஒரு சைடு ஹூக் வேலை முடிஞ்சாச்சு இது எப்படி இந்த ஸ்லீவை வந்து இதுக்குள்ளே அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சு அடுத்த சைடை வந்து நம்ம முடிக்க வேண்டிய வேலை தான் அது அடுத்த சைடில் வந்து ஸ்விம்மிங் ஸ்லீவ் எடுத்து அடுத்த சைடில் உள்ளே விடுறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொடி ஸ்லைவல் சுவல்லில் ஒன்று எடுக்கும் அதை உள்ளே விடுறோம் திரும்ப அதே மாதிரி அந்த ஹெட்ஜை வளைச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எங்க தைண்டில் வச்சு முடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுச்சு இங்கே அடுத்த சைடையும் டைட் பண்ணிட வேண்டியதுதான் அழகம் போல் பார்க்கூடா டியூப்ஸ் ரெடி எப்போவுமே இதை நீங்கள் வைக்க நேரத்தில் இந்த மாதிரி தான் பெண்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இதோட ஆக்ஷன் வந்து இப்படி வளர்ஞ்சிருந்தால் தான் வந்து ரிசல்ட் ஜாஸ்தி அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க நேரத்தில் இந்த பார்க்கூடா டியூப்ஸை எப்போவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல கரெக்டான ஆக்ஷன் கிடைக்கும் ரொம்ப எளிதாக பண்ணிடலாம் பார்த்து அப்போ கைஸ் அப்போ வீடியோ உங்களுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போடணுமா இந்த லாக்டவுனில் என்ன மாதிரி உள்ள வீடியோஸ் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக இருக்கலாம் டைட்டில்ஸ் எனக்கு தாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் வீடியோஸ் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் குக்கிங் நம்மகிட்ட கொஞ்சம் கை கைவசம் இருக்குது வீடியோஸ் அது மாதிரி வேறையும் கொஞ்சம் விஷயம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது தாரேன் தாரேன் பொறுமையாக ஒன்றுனு தாரேன் இந்த லாக்டவுனில் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு வாரத்துக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருப்போம் அடிக்கடி லைவ் வரதுக்கு லைவ் என்கிட்ட எந்த விஷயம் இருக்குது லைவ் வரதுக்குலாம் ட்ரை பண்ணுறேன் சியஸ் கைஸ் நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாக்டவுன் முடியட்டும் வேறு லெவலில் நிறைய சம்பவம் பண்ணுறோம் மீட் மீட்டப்லாம் பண்ணுவோம் சிஎஸ்கேஸ் தேங்க்யூ